வெல்கம் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்ட் நட்ஸ் கத்திலி. பாதாம் கத்திலி, காஜு கத்திலி பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இது மிக்ஸ்ட் நட்ஸ் கத்திலி. தேவையான பொருட்கள்: சர்க்கரை 600 கிராம், 100 கிராம் வேர்க்கடலை, 100 கிராம் பிஸ்தா, 100 கிராம் முந்திரி, 100 கிராம் வால்நட், 50 கிராம் பால் பவுடர், 100 கிராம் பாதாம், ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, வெனிலா எசன்ஸ் 2 சொட்டு. பேனை ஹீட் பண்ணி பிஸ்தா நல்லா சூடேற மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வறுந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் முந்திரியோ வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்படணும், அதனால் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும். வேர்க்கடலையை வறுத்து எடுத்தாச்சு, இப்போ பாதாமை வறுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வால்நட்டை நல்லா வறுத்துக்கலாம். வால்நட் ரொம்ப வறுத்தா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதனால் லைட்டாக சூடேற மாதிரி வறுத்தா போதும். வால்நட் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வறுத்த நட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் ஆறட்டும். இந்த நட்ஸ் கத்திலியை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, நட்ஸ் எல்லாம் பவுடராக அரைச்சி சுகர் சிரப் எடுத்து அப்புறம் மிக்ஸ் பண்ணி செய்கிறது. இன்னொன்று, நட்ஸை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சுகரோடு சேர்த்து அல்வா மாதிரி கிண்டி அப்புறமா கட் பண்ணுறது. ஆறின நட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேனை ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை கரையிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் நட்ஸ் பேஸ்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மிக்சர் நல்லா கொதிச்சு அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இந்த நட்ஸ் மிக்சர் நல்லா திக்காகி அல்வா பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் இப்போ அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு, பேனில் நல்லா ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். நட்ஸ் கத்திலியில் 5 டிஃப்ரெண்ட் நட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு தீபாவளி ஸ்வீட்ஸில் இந்த நட்ஸ் கத்திலியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கத்திலி மிக்சரை ஒரு பட்டர் ஷீட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கத்திலி மிக்சர் சூடு ஆறின உடனே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வேர்க்கடலை, வால்நட், பாதாம் மூணும் நாங்கள் தோலோடு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா தோலை நீக்கி சேர்த்துக்கலாம். இதை சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டியாச்சு, இப்போ இது மேலே ஒரு பட்டர் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா திக்காக தடியாகவும் தேய்ச்சிக்கலாம், மெல்லிசா சின்ன பர்ஃபியாகவும் தேய்ச்சிக்கலாம். இப்போது இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம்.
நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் இதை குட்டி குட்டி பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபியெல்லாம் கட் பண்ணியாச்சு. நாங்கள் திக்காக செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்லிசாவும் செஞ்சுக்கலாம். சுவையான நட்ஸ் கத்திலி ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, மீண்டும் உங்களுடன் பேசுகிறேன்.